Yes, ma'am. Start, ma'am. Good morning to everyone. Today's topic is red black tree. Red black tree is a self balancing binary search tree in which each node is colored red or black. These colors used to ensure tree remain balanced during insertion and deletion operation. Although balance of tree is not perfect, it is good enough to reduce the searching time and maintaining it around O of log n time, where n is total number of elements in the tree. Rules to be followed for red black tree is every node has a color either red or black. Every node should be in red or black color. Root of the tree is always black. There are no two adjacent red nodes. ரெண்டு நோட்ஸ்மே வந்து சேம் கலர்ல இருக்கக்கூடாது. எவ்ரி பாத் ஃப்ரம் அ நோட் இன்க்ளூடிங் ரூட் டு எனி ஆஃப் இட்ஸ் அட்ஜசன்ட் நல் நோட் ஹாஸ் தி சேம் நம்பர் ஆஃப் பிளாக் நோட்ஸ். இன்சர்ஷன் இன்டு ரெட் பிளாக் ட்ரீ. இன்சர்ஷன் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றது வந்து இன் ரெட் பிளாக் ட்ரீ எவ்ரி நோட் எவ்ரி நியூ நோட் மஸ்ட் பி இன்சர்டட் வித் கலர் ரெட். ஒரு நியூ நோட் இன்சர்ட் பண்ணணும்னா அது வந்து ரெட் கலர்ல தான் இருக்கணும். த இன்சர்ஷன் ஆப்ரேஷன் ஆஃப் ரெட் பிளாக் ட்ரீ இஸ் சிமிலர் டு பைனரி சர்ச் இன்சர்ஷன் ஆப்ரேஷன். ஆஃப்டர் இன்சர்ஷன் ஆப்ரேஷன் வி நீட் டு செக் வெதர் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெட் பிளாக் ட்ரீ இஸ் ரெட் பிளாக் ட்ரீ வந்தோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இஃப் ஆல் எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு போகலாம். சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா இந்த மூணு ஸ்டெப்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீகலர், செகண்ட் ஒன் வந்து ரொட்டேஷன், தேர்ட் ஒன் வந்து ரொட்டேஷன் ஃபாலோட் பை ரீகலர். ஸ்டெப்ஸ் ஃபார் இன்சர்ஷன் ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செக் வெதர் ட்ரீ இஸ் எம்டி. ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம ட்ரீ வந்து எம்டியாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். ட்ரீ எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நியூ நோடு தான் வந்து ரூட் நோடாக இருக்கணும். ரூட் நோட் வந்து எப்போவுமே பிளாக் கலரில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ட்ரீ வந்து எம்டியாக இல்லை அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணுற நியூ நோடை லீஃப் நோடாக வச்சு அதை ரெட் கலரில் இது பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இஃப் தி பேரண்ட் ஆஃப் நியூ நோட் இஸ் பிளாக் தென் எக்ஸிட் ஃப்ரம் தி. இப்போ வந்து நியூ நோட் வந்து பிளாக்காக இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கணும். இஃப் தி பேரண்ட் ஆஃப் நியூ நோட் இஸ் ரெட் தென் செக் தி கலர் ஆஃப் தி பேரண்ட் நோட் சிப்லிங்ஸ் ஆஃப் நியூ நோட். நெக்ஸ்ட் வந்து இஃப் இட் இஸ் கலர்டு பிளாக் ஆர் நல் தென் மேக் சூட்டபிள் ரொட்டேஷன் அண்ட் ரீகலர் இட். இஃப் இட் இஸ் கலர்டு ரெட் தென் பர்ஃபார்ம் ரீகலர். ரிப்பீட் தி சேம் அன்டில் ட்ரீ பிகம்ஸ் ரெட் பிளாக் ட்ரீ. ஃபஸ்ட்டு இன்சர்ஷன் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட்டிங் எலமெண்ட் த்ரீ இன்சைட் தி ட்ரீ. இப்போ வந்து ஒரு எலமெண்ட் இன்சைட் பண்ணணும்னா அது வந்து இன்சைட் பண்ணுற எலமெண்ட்டை வந்து ரூட் நோடாக வச்சுக்கணும். அப்போ இங்கே த்ரீ இன்சர்ட் பண்ணும்போது அந்த த்ரீ தான் வந்து இதில் இப்போ ரூட் நோடு. இன்சர்ட்டிங் எலமெண்ட் 21 இன்சைட் தி த்ரீ. இப்போ த்ரீ ரூட் நோடாக இருக்குது. 21 இன்சர்ட் பண்ணும்போது அதுதான் வந்து நியூ எலமெண்ட்டு. இப்போ 21 வந்து கிரேட்டர் தென் த்ரீயாக இருக்கனால எப்போவுமே வந்து கிரேட்டர் வேல்யூலாம் வந்து லெஃப்ட் சைடும் ஸ்மாலர் வேல்யூலாம் வந்து ரைட் சைடும் வரணும். அப்போ அடுத்து வந்து இன்சர்ட்டிங் எலமெண்ட் 32 இன்சைட் தி த்ரீ. இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ இது பண்ணியாச்சு, அடுத்து 21 பண்ணியாச்சு. 32 இன்சர்ட் பண்ணும்போது அதுதான் நியூ எலமெண்ட்டு. 21க்கும் 32 கம்பேர் பண்ணும்போது 21 விட 32 வந்து கிரேட்டர். அதனால 21 வந்து ரூட் நோடாக ஆயிடும். 32 வந்து லெஃப்ட் சைடும் 3 வந்து ரைட் சைடும் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட்டிங் எலமெண்ட் 17 இன்சைட் தி ட்ரீ. இப்போ 17 இன்சர்ட்டிங் எலமெண்ட் 15 இன்சைட். இப்போ 15 வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா 15 வந்து 32 விட வந்து ஸ்மாலராக இருக்கனால அது வந்து த்ரீயோட இதில் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம அதை வந்து போடணும். ஏன்னா 315 வந்து ரெண்டுமே ரெட் கலரில் இருக்கனால அது வந்து கலர் ரீகலர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதை இது பண்ணிக்கணும். அது ஃபைனல் ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். 21 அதுக்கு கீழே 32 3 அப்புறம் அதுக்கு கீழே 15.
டெலிஷன் ஸ்டெப்ஸுக்கு வந்து ரெண்டு இது இருக்குது. ஒன்று வந்து பைனரி சர்ச் ட்ரீ டெலிஷனோட இதில் பர்ஃபார்ம் பண்ணலாம். இன்னொன்று வந்து சிம்பிள் கேஸ், இஃப் எய்தர் யூ ஆர் வி வந்து ரெட்டாக இருந்துச்சுன்னா வி மார்க் தி ரீப்ளேஸ் தி சைல்ட் அஸ் பிளாக். நோ சேஞ்ச் இன் தி பிளாக் ஐட். நோ தட் போத் யூ அண்ட் வி கேனாட் பி ரெட் அஸ் வி. இஃப் வி இஸ் பேரண்ட் அண்ட் யூ வி இஸ் பேரண்ட் ஆஃப் யூ அண்ட் டூ கான்சிக்யூட்டிவ் ரெட்ஸ் ஆர் நாட் அலவுட் இன் தி ரெட் பிளாக் ட்ரீ. டெலிஷனில் வந்து இப்போ 87 டெலீட் பண்ணணும் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு 87 போனதுக்கப்புறம் அதோட அதுக்கு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைல்டில் இருக்கிற இது தான் வந்து அந்த பிளேஸ்க்கு போயிடும். அப்படி 87 டெலீட் ஆனோடனே அதுக்கு ரீப்ளேஸ் டேட்டா வித் ப்ரீ டிசிசர் அப்போ வந்து போனோடனே அந்த பிளேஸில் அதுக்கு அடுத்த லெஃப்ட் இதில் இருக்கிறது வந்து அந்த பிளேஸ்க்கு போயிடும். டெலிட் 71 டெலிட் பண்ணணும் போது 71 போனதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க 65 வந்து அந்த பிளேஸில் வரும். அதுக்கு கீழே இருக்க நோடையும் வந்து நம்ம அது கூட அட்டாச் பண்ணிக்கணும். ரீப்ளேஸ் வித் அந்த இதை வர ரீப்ளேஸ் பண்ணணும்னா 65 அங்கே போயிடும். அதுக்கு 65க்கு கீழே இருக்க 51 அதை அந்த நோட் அப்படியே போட்டுக்கணும். ரீப்ளேஸ் வித் அவ்வளோதான் சார். டெலிஷன் எல்லாம் ஓகேவா? ஓகே அந்த ஓகே. டெலிஷன் கொஞ்சம் குழப்பி. நோ 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 ஓகே. லெட் மீ ஸ்கிப் அவுட் தி ஸ்லைடு அண்ட் சம் अदर டாபிக் எதை சொல்ல முடியுமா? அடுத்து ஃபாலோட் பை இதோட அவ்வளவுதானா டாபிக் குறிச்சு? ஆ இதோட அவ்வளவுதான் சார். அது இன்செர்ஷன் டெலிஷன் ரெண்டு மட்டும் தானா? தேர் இஸ் நோ சர்ச்சிங்கா? நோ சார், இன்செர்ஷன் டெலிஷன் அன்னைக்கு சொன்னனால நான் அது ரெண்டு மட்டும் தான் போட்டேன் சார். ஓகே மா. ஓகே 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 ஓகே. தேங்க் யூ. ஓகே சார்.